இல்லை, பொதுவாக மக்களுக்குள்ள ஒரு பெரிய விழிப்புணர்வை ஏற்படுத்தியிருக்கோம். அது பொதுவான பார்வை. நீங்கள் இந்த அதுக்கு தம்பி சினேயனுடைய ஒரு பாட்டே உங்களுக்கு போதும். நம்ம செய்கிறோம் எதனால், என்ன பொறுப்புணர்வோடு நம்ம வாக்கு செலுத்தணும் அப்படின்னு இருக்குல்ல, அதை உணர்த்தியிருக்கோம். அதுக்கு ஒரு சின்ன ஒரு அரசியல் விழிப்புணர்வை ஏற்படுத்தியிருக்கோம்னு நான் உறுதியாக நம்பினேன். அதுக்காக ரெண்டு தம்பிகள்ட்டையுமே நான் அழுத்தினேன், எப்படியாவது தேர்தலுக்கு முன்னாடி கொண்டு வர முடியுமா, பாரு பாரு பாருன்னு. சூழலாமே இல்லை. சரி, அதுக்கப்புறம் அந்த நேரத்தில் விட்டு திரையரங்குக்கு வராமல் எல்லாம் தேர்தல் கலவரத்தில் இருந்துருவாங்கன்னு தான். சரி, மே 10 தேர்தல் முடிஞ்சு வரலாம். அதை நறுக்க முடியல, ஏன்னா முன்னாடி வந்து அண்ணா கூட எம்ஜிஆர் அவர்கள் இருக்கிறதும், அப்புறம் எம்ஜிஆர் அவர்கள் எங்கள் அண்ணா கூட இருக்கிறதையும் வார்த்தையாக சொல்லி ஒப்பிட்டு வந்துட்டதுனால தொட முடியல. அவங்களுக்கு புரியுது நினைக்கிறேன், இல்லைன்னா தூக்கிடுவாங்க. ஒன்று எடுத்துட்டாங்க, சீருடையோடு இருந்த ஒன்றை எடுத்துட்டாங்க, இதை எடுக்க முடியல. எடுக்க முடியல, ஏன்னா அவர் சீஃப் மினிஸ்டர் தமிழ்நாடு, எங்கள் அண்ணன் சீருடை இல்லாமல் அப்படி நிற்பார், அதனால் எடுக்க முடியல. எடுக்க முடியல. அதுக்கப்புறம் தானே எல்லா பிரச்சனைகளும். அப்போ அது முத முதலாக அவரை சந்தித்த போது எடுத்த படம் அது, எம்ஜிஆர் அவர்களை சந்தித்த போது. அது தூக்க முடியல. அதுக்கு திரையில் என்ன வரவேற்பு இருக்குதுன்னு நீங்கள் பார்ப்பீங்க. அந்த ஒரு அந்த பதிவு வரும்போது எவ்வளவு ஆரவாரம் இருக்குதுன்னு தெரியும் உங்களுக்கு. நல்லா இருக்கு, இவ்வளோ வெயில் இருக்காது, இவ்வளோ வெயில் இருக்காது. எதுக்கு அதுக்கெல்லாம் புரியும், அவ்வளோ தூரம்லாம் புரியும். காத்துருங்க காத்துருங்க, கொஞ்சம் பொறுத்துருங்க காத்துருங்க. அவனே தானே சொன்னான், கேளுங்க. போன தேர்தலில் யாருக்கு ஓட்டு போட்டான்னு கேளுங்க. எங்கள் வீட்டில் எங்கள் அண்ணன் பசங்கள்லாம் எனக்கு போடுவாங்க. இவன் அங்கே தான் போட்டேன்னு தான் சொன்னான். அப்புறம் அவன் அதுதான் அவனை வச்சுட்டு தான் சொல்கிறேன். ஆனால் நீங்கள் சொல்கிற குற்றச்சாட்டு அவன் செய்யவே மாட்டான். எனக்கு தெரியும், தனிப்பட்ட முறையில் என் தம்பி எனக்கு தெரியும். அவன் இரையச்சம் கொண்டவன், உண்மையிலேயே நபிகள் வழியில் நடக்கிறவன், அதனால் அதை செய்யவே மாட்டான். மற்றவங்க செய்கிறதுக்கு நாம் எப்படி பொறுப்பு இருக்க முடியும்? அதை திரும்ப திரும்ப நான் அவங்களுக்கு சொல்கிறேன். இப்போ என் தம்பி படம் தயாரிச்சிருக்கா, டேய் இந்த காசை எப்படா சம்பாரிச்சான்னு கேட்டுக்கிட்டு நாங்கள் படம் நடிக்கவோ தயாரிக்கவோ முடியாது. ஒரு தயாரிப்பாளர் வாய்ப்பு கொடுக்குறார், வேலை செய்கிறோம், அவ்வளோதான். அது தண்ணீரில் மலர வாய்ப்பு இருக்கு, தமிழர்கள் கண்ணீரில் மலர வாய்ப்பு கிடையாது. அது கூட இலை கூட துளிக்கும் சொன்னாலும் சொல்லுவீங்க போட்டுருக்கு. மாம்பழம் பழுக்கு, அதை தான் அவர் கேட்குறாரு. அதை நம்ம புரிந்து கொள்கிற விதத்தில் எல்லோரும் தவறு பண்ணிட்டு, அப்பா இளையராஜா வந்து கவிஞர்களுக்கு கொடுக்காதீங்க, பாடகர்களுக்கு கொடுக்காதீங்கன்னு சொல்ல, எனக்கு அதில் உரிமை இருக்குது, எனக்கு உரியதை கொடுங்கன்னு கேட்குறாரு. அதுதான்